Hey hi guys, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற படம் Talk to Me. இது வேற லெவலான ஹாரர் மூவி. இந்த படத்தை ரொம்ப நாளா நான் தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு கிடைக்கவே இல்ல. கிளியர் பிரிண்ட் கிடைக்கவே இல்ல. லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டேன். கிளியர் பிரிண்ட் கிடைக்காததனால உங்களுக்கு என்னால இப்பதான் போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மம்மிஃபை செய்யப்பட்ட ஒரு ஹியூமன் ஹேண்டோட ஒரு கேம் விளையாடுவாங்கங்க. அந்த கேம் என்னன்னா, அந்த மம்மிஃபையிங் செய்யப்பட்ட கைய நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு டாக் டு மீ அப்படின்னா நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்பிரிட் டக்குன்னு தோன்றும். அந்த ஸ்பிரிட்ட நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம உடம்புல புகுந்து அது என்ன பேசணும்னு நினைக்குதோ என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதெல்லாம் செய்யுங்க. இத ஒரு ஃபன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கர வைரலா இந்த கேம் பிளே பண்றது வழக்கம். இது எல்லாரோட மொபைலையும் நம்ம எப்படி ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறோமோ அது மாதிரியான ஒரு வீடியோவோட வள வந்துட்டு இருக்குங்க. அந்த கேம்ல மாட்டிக்கிட்ட 3 திக் ஃப்ரெண்ட்ஸோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கறது சொல்லக்கூடியதான் இந்த கதை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையன் பயங்கரமா பார்ட்டி நடந்துட்டு இருக்க இடத்துக்கு போறான். அங்க போயிட்டு தன்னோட ஃப்ரெண்ட தேடி தேடி பாக்குறான். அவனை எங்கேயுமே காணோம். ஒரு ரூம்குள்ள தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ரூமை அவன் திறக்கவும் இல்ல. இவன் அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான். மத்தவங்க எல்லாம் அவன் அந்த ரூம்குள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்ல வந்த ஃப்ரெண்டும் அந்த கதவை உடைச்சு உள்ள போய் பாக்குறான். அவன் எதுவுமே பேசாம தலையை கவுந்துகிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னு நான் வரமாட்டேன், அவங்க எல்லாம் உன் கூட தான் இருக்காங்க, எல்லாரும் இறந்துட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வியாடா பேசுறான். கொஞ்ச நேரத்துல வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையே போட அவனை வெளியில கூட்டிட்டு வர அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அவனை பார்த்து போட்டோ எடுக்க கடுப்பான வந்த ஃப்ரெண்ட் இத கூடவா போட்டோ எடுப்பீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்தவங்க கிட்ட அவன் சண்டைக்கு போக அந்த சட்டை போடாம நிக்கிறவனுக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஏதோ மாதிரி ஆயிடுது. அந்த சமயத்துல எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இவன் டக்குன்னு திரும்ப எதிர்பார்க்காத நேரத்துல அவன் வயிற்றுலயே குத்திடுறாங்க. அதை பார்த்து பார்ட்டிக்கு வந்த எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு தலை தெறிக்க ஓட அந்த சட்டை போடாதவன் அவன் கையில வச்சிருக்க கத்தி எடுத்து தன்னை தானே குத்திக்கிறான். அதுவும் ஸ்ட்ரெயிட்டா கண்ணிலே குத்திக்கிட்டு செத்து போவான் பாருங்க. அந்த இடத்துல டாக் டு மீன்னு டைட்டில போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் ஞா. அவளுக்கு அவங்க அம்மானா ரொம்ப இஷ்டம். பட் அவங்க அம்மா இறந்து இன்னையோட 1 year ஆகுதுங்க. சோ அவளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போறா. அங்க டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வந்து பேச்சு கொடுக்கிறார். என்னம்மா உனக்கு சளி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு கூட மூஞ்சி கொடுத்து பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்னா அம்மா இறக்கும் போது அப்பாவும் வீட்டுலதான் இருந்திருப்பார். பட் அம்மாவை காப்பாத்தலையே என்ற கோவம் அவளுக்கு. அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு போன் வருது. என்ன பிக்கப் பண்ணி அப்படின்னு கேட்டோன்னு தோ வந்து பிக்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. கால் பண்ணதோ இவளோட திக் ஃப்ரெண்டான ஜேடோட தம்பி ரெய்லி. நம்ம மியாவையும் அவ அக்கான்னு தான் கூப்பிடுவான். இந்த பக்கம் ரெய்லிய காட்டுறாங்க. அவனோட ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டு ஸ்மோக் பண்ணும்போது ஸ்மோக் எல்லாம் பண்ணாதரா, எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த சமயத்துல மியாவும் கார்ல அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஐயோ நான் பண்ணலமா, என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க குண்டம் தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் கார்ல வந்து வேறிக்கிறான். இதுல இருக்க ஃப்ரெண்டுக்கு ஹாய் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்தை விட்டு கிளம்ப பயங்கர ஜோஷா காரை ஓட்டிக்கிட்டே பாட்டு பாடிட்டு போறாங்க. அந்த சமயத்துல டிரைவ் பண்ணிட்டு இருந்த மியா ஏதோ நோட்டீஸ் பண்ணிட்டு காரை ஸ்லோ பண்ணிடுறா. நடு ரோட்ல ஒரு கங்காரு அடிபட்டு கிடக்குதுங்க. இவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வண்டி வந்து இந்த கங்காருவ பலமா அடிச்சிடுச்சு. அது உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே 2 பேருக்கும் பரிதாபம் வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி குத்துயிருமா கொலையிருமா விட்டுட்டு போறதுக்கு முதல்ல இத கருணை கொலை பண்ணிடலாமே அப்படின்ட்டு அந்த பையன் சொல்ல அதுக்கு ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காராங்க 2 பேரும். காரை ஃபாஸ்டா எடுத்துட்டு வந்துட்டு அந்த அனிமல் மேல ஏத்துறதுக்கு முதல்ல சைடு வாங்கி அப்படியே போயிடுவா. ஏன்னா அவளுக்கு அந்த அனிமல் மேல ஏத்துறது கூட கொஞ்சம் பயமாவே இருக்கும். ஏன் இப்படி பண்ணமியா அப்படின்னு ரெய்லி கேட்க எனக்கு அதை கொல்றதுக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லிடுறா. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனா ஜேட் இருக்கா. அவ எனி டைம் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறதே வேலைங்க. அதனாலதான் தன்னோட தம்பிய கூட பிக்அப் பண்ணல. ஃப்ரெண்டு பிக்அப் பண்ணிட்டு வந்தோடனே நல்லா இருக்குடி உன் கதை, ஒரு கால் பண்ணா கூட உன்னால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க 2 பேரும் பயங்கர ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜேடோட அம்மா சூ அங்க வர என்ன ஏதாவது பார்ட்டி பண்ண போறீங்களா இல்ல பார்ட்டிக்கு போக போறீங்களா, உங்க 2 பேரையும் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா வீட்லயே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆனா இவங்க 2 பேரும் அம்மாவுக்கு தெரியாம தூங்குறேன்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு கிளம்புவாங்க. வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தா ரெய்லியும் நின்னுட்டு இருக்கான். நீ எங்கடாங்க அப்படின்னு கேட்டோன்னா இல்ல இல்ல நீங்க என்ன கூட்டிட்டு போலன்னா அம்மா கிட்ட சொல்லிடுவேன், என்னையும் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அடம்பிடிக்க அவனையும் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. பார்ட்டிக்கு போறாங்க. அங்க எல்லாருமே கூடி இருக்காங்க. அதுல மெயின் கேரக்டரான ஹெய்லியும் இருக்கா. ஹெய்லி கிட்டதான் அந்த லாம்ட ஹேண்ட் இருக்கு. இந்த ஹேண்ட வச்சுதான் இவங்க எல்லாம் கேம் விளையாட போறாங்க. பட் மியா வந்தது ஹெய்லிக்கு பிடிக்கவே இல்லங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணி செம்ம ஜோஷா இருப்பாங்க. பட் மியா மட்டும் தனியா இருப்பா. அத பார்த்த உடனே ஜேட் அவ கிட்ட வந்துடுறா. அந்த இடத்துக்கு ஜேடோட லவர் டேனியலும் வரான். அவன் மியாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். 3 பேரும் ஒன்னாவே ஹக் பண்ணிப்பாங்க. 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒரு சீட்ல உட்கார எல்லாரும் அந்த இடத்துல கூடிடுறாங்க. இவங்க பேசி வச்ச மாதிரி அந்த கேமும் ஸ்டார்ட் ஆக போகுது. யார் வாலண்டரியா அந்த கேமை பிளே பண்றீங்க அப்படின்னு ஹெய்லி அந்த கிரௌட பார்த்து கேட்ட உடனே மியா உடனே நான் பிளே பண்றேன், நான் வாலண்டரியா பிளே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு வரா. இங்க பாருமா 60 செகண்ட் தான், நீ அந்த கையை பிடிச்சி டாக் டு மீன்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் தானாவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கலைக்க அவளையும் ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டுறாங்க. ஒரு கை மாதிரி ஒரு பொம்மைய அவளுக்கு முன்னாடி வைக்க அந்த பொம்மைக்கு இவ ஷேக்கன் குடுக்கற மாதிரி கை கொடுக்கணும். பட் மியாவுக்கு தெரியாததுனால கை மேல கை வைப்பா, அப்படி இல்ல கை கொடுத்த மாதிரி கை கொடு, அதுக்கப்புறம் டாக் டு மீ அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்னு ஹெய்லி சொல்லி கொடுத்தோன்னா அதே மாதிரி மியாவும் செய்யறா. திடீர்னு பார்த்தோன்னா அவளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம், ஒரு வயசான தாத்தா அவரோட ஆவி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. பார்த்த உடனே மியா படார்னு மிரண்டுவா. பாருங்க அங்க இருக்க எல்லாருக்குமே திகிலூட்டுற மாதிரி இருக்கும். அது ஜேட் ரொம்ப பயந்து போயிடுறா. கொஞ்ச நேரத்துல உனக்கு முன்னாடி என்ன உருவம் வருதோ அந்த உருவத்தை உனக்குள்ள வரவழைச்சுக்கோ, லெட் மீ இன் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா அவளும் லெட் மீ இன் அப்படிங்கிறா. இந்த தடவை மியாக்குள்ள வர உருவம் அவளை பயங்கரமா போட்டு அலக்கழிக்குது. எல்லாரும் அதை தன்னோட மொபைல்ல வீடியோ ஷூட் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா சுத்தி இருக்க எல்லாருக்குமே அந்த பேயோட உருவம் தெரியவே தெரியாது. யாரு கை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பேய் தெரியும். அவங்களே இவங்க அவங்க உடம்புக்குள்ள போறதுக்கு அலோவ் பண்ணிக்கலாம். அதை 60 செகண்ட் மட்டும்தான் நீடிக்கும். அந்த கேண்டில் அணைச்சிட்டு கையை அந்த பொம்மையில இருந்து எடுத்த உடனே அவங்கள புடிச்சிருக்க ஆவி அவங்களை விட்டு போயிடுங்க. இது ஒரு கேமா, இத ஃபன்னா இவங்க விளையாடுவாங்க. மியாவை பிடிச்ச ஆவி பயங்கர உக்கிரமாகி எல்லாரையும் பார்த்து ரன் ரன் ரன்னு பயங்கரமா கத்தும். பாருங்க அதுவும் கண்டினியூஸா கத்தும். அதை பார்த்த உடனே ஜேட் முதற்கொண்டு மத்த எல்லாருக்குமே பயம் வந்துடும். ரெய்லி சின்ன பையங்கிறதுனால இன்னும் பயப்படுவான். கரெக்டா 60 செகண்ட் முடியும். கையை விடுவிச்சு விட்டுருவாங்க. அதே மாதிரி கேண்டிலையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதை விளையாண்டு முடிச்ச உடனே எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஹெய்லி கேட்க செம அமேசிங்கா இருந்தது, பயங்கர த்ரில்லிங்கா இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே ரேலியோட முகத்துல ஈ ஆடல, ஒரு மாதிரி மிரண்டு போய் உட்காந்துருக்கான். அடுத்த சீன்ல பார்ட்டி முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஜேடோட வீட்லயே தூங்குறதுனால அவ ஹால்ல படுத்துட்டு இருக்கா. பட் ரேலிக்கு சுத்தமா தூக்கம் வரலங்க. அவங்க அக்கா ரூம் தட்டி அக்கா உன் கூட வந்து படுத்துக்கலாமா அப்படின்னு அவளை பர்மிஷன் கேட்க, டே உனக்கு என்னடா வயசாகுது, என் கூட வந்து தூங்கணும்னு சொல்ற, மரியாதைய கதவை சத்திட்டு வெளியில போடா அப்படின்னு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுற சுவாரஸ்யத்துல தம்பிய துரத்தி அடிச்சிருவா. ரேலி நேரா ஹாலுக்கு வருவான். அப்போ மியா படுத்துட்டு இருப்பா. மியா உன் பக்கத்துல நான் வந்து படுக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே டே இது உன் வீடுடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல படுக்க வச்சுப்பா. என்னடா கனவு கண்டியா, பயமா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு சரி நீ என் பக்கத்துல படுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அவன் மியாவை பார்த்து உங்க அம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டோன்னா உனக்கு தான் தெரியுமேடா அப்படின்னு மியாவும் சொல்ல இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், பட் என்ன ரீசன்றது முழுசா தெரியாது அப்படின்னு ரேலி சொல்றான். இல்லடா எங்க அம்மா தெரியாம ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டாங்க, அவங்க ரூம்ல போய் லாக்கும் பண்ணிக்கிட்டாங்க, பட் எங்க அப்பாவும் வீட்டுலதான் இருந்தாரு, அவரு அசந்து தூங்கிட்டாரு. அந்த சமயத்துல எங்க அம்மாவுக்கு பயங்கரமா உயிருக்கு போராடி இருக்காங்க. தான் சாக போறோம்னு தெரிஞ்சு கண்ணாடி எல்லாம் கீறி எப்படியாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு தேடி இருக்காங்க. பட் எங்க அப்பா அசந்து தூங்குனதுனால அவருக்கு எந்த சத்தமும் கேட்கல. முடிஞ்சு பார்த்தா எங்க அம்மா அவங்களோட ரூம்ல தாழ் போட்டுக்கிட்டு இறந்த நிலையில இருந்ததை பார்த்து எங்க அப்பா உறைஞ்சு போயிட்டார். எனக்கு என்னவோ எங்க அப்பா மேலதான் கோவம். இவர் மட்டும் காப்பாத்தி இருந்தாருன்னா எங்க அம்மா இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருப்பாங்க. அவங்க இல்லாம எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுதுறான் அப்படின்னு சொல்றான். அவனும் அதுக்கப்புறம் மொபைல் கொஞ்ச நேரம் நோண்டிட்டு அப்படியே தூங்கியும் போயிடுறாங்க. அடுத்த நாள் மியாவும் ஜேடும் ஹெய்லியை மீட் பண்ணி இங்க பாருங்க எங்க அம்மா 9 மணிக்கெல்லாம் அவங்களோட ஜாபுக்கு கிளம்பிடுவாங்க, சோ நைட் ஃப்ரீயா தான் இருக்கும், எல்லாருமே எங்க வீட்டுல இன்னைக்கு மீட் பண்ணலாமா, பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னே நான் யோசிச்சு சொல்றேங்கிற மாதிரி அவளும் கொஞ்சம் ரகடா பதில் சொல்லுவா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. எல்லாரும் வீட்டுல சாட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஜேடோட பாய் ஃப்ரெண்ட் டேனியல் வீட்டுக்கு வரான். கதவை திறந்த அவங்க அம்மா இவன் ஏன் இங்க வந்தான் அப்படின்னு கேட்டுட்டு சடார்னு கதவை சாத்திட்டு நேரா தன்னோட பொண்ணு ரூமுக்கு போய் எதுக்காக இவன் இங்க வந்திருக்கான், டேனியல் ஏன் இங்க வந்தான் அப்படின்னு கேட்டோன்னே அவன் சும்மா எங்களை பார்க்க வந்திருக்காமா அப்படின்னு ஜேட் தன்னோட அம்மா கிட்ட சொல்ல ஓ இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்சிருக்கீங்க அதானே அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. இல்லம்மா அவனை வீட்டுக்குள்ள விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நேரா போய் இவங்க கதவை திறந்து விட்டு பாப்பான்னு கூப்பிடவும் மாட்டாங்க, ஒழுங்கா இருக்கணும்ன்ற மாதிரி கண்டிச்சிருவாங்க. நேரா அதுக்கப்புறம் தன்னோட பையன் ரூமுக்கு போய் இன்னைக்கு நீ மட்டும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ட்ரிங்க்ஸ் அது மாதிரியான பொருட்களை எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் பாரு அப்படின்ட்டு தன்னோட பையனை ஒரு வார்னிங் பண்ணிட்டு அவங்க பாட்டுல வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் இவங்களோட வீட்டுல பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னைக்கும் இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த பேய் கை கூட பேசுறதே வேலையா வச்சிட்டு இருக்காங்க. அப்ப டேனியல் டர்ன் வரும்போது அவன் நாய் கூட தன்னை மறந்து கிஸ் பண்ணுவான் பாருங்க. அதை பார்த்து எல்லாரும் வீடியோ எடுத்து வச்சு அவனை கலாய்க்க அவன் நேரா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்படி ஒருத்தரும் அந்த கை கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது கடைசியா ரேலிக்கும் ஆசை வந்துருது, நானும் அந்த கை கூட விளையாடணும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லப்பா நீ சின்ன பையன் அப்படின்னு ஹெய்லி சொல்ல சொல்ல மியா அதுக்கு இல்ல இல்ல அவனால விளையாட முடியும், ஏன் அவனுக்கு ஒரு ரவுண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டுறா. நீ சின்ன பையனா இருந்தாலும் உனக்கு ஒரு 50 செகண்ட்ஸ் டைம் தரும் அப்படின்ற மாதிரி சேர்ல உட்கார வச்சு அதே மாதிரி கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. இவனுக்கு வந்ததும் மியாவோட அம்மா மியாவை பார்த்து பயங்கரமா பாசமா பேச, இல்ல 50 செகண்ட்ஸ் முடிய போது இதோட கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹெய்லி சொன்னதையும் கேட்காம, இல்ல இல்ல அவன் பேசட்டும், எங்க அம்மா பேசுறாங்க, எங்க அம்மாவோட ஆவி வந்திருக்கு, என்ன சொல்றாங்கன்னு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட பேச்சு கொடுக்க இருந்தாப்புல இருந்து ரேலி திடீர்னு தன்னோட தலைய டேபிள்ல ஃபோர்ஸா விடாம மோதிக்கிறாங்க. அத பார்த்த உடனே அங்க இருந்த எல்லாருக்கும் ஷாக்கு. அவனை தடுத்து பாக்குறாங்க, கையை அவன் கையில இருந்து விலக்கி பாக்குறாங்க, அந்த பொம்மை கைய விளக்கவே முடியல. அவன் உட்கார்ந்துட்டு இருக்க சார் அப்படியே தள்ளி போய் இன்னொரு டேபிள்ல அவன் மோதிக்க போகும்போது ஜேட் அதை தடுக்கிறதுக்காக டேபிள்ல கை வைக்கிறா. அவளுக்கும் பலத்த அடி, தலையாலே மோதுவான் பாருங்க, அப்படியே அவன் தலை உடஞ்சி ரத்தமா கொட்டும். பாக்குறதுக்கே கண்ண கொடூரமா இருப்பான், கண்ணெல்லாம் நோண்டிப்பான் பாருங்க, செம்ம கொடுமையா இருக்கும். அங்க இருந்து எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியாம பயங்கரமா குழம்பி போயிருப்பாங்க. மியா ஒன்னும் புரியாம அப்படியே ரெஸ்ட் ரூம் நோக்கி நடப்பா. அந்த இடத்துக்கு போலீஸ் பேட்ரோல் எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாரையும் பிடிச்சி குவெஸ்டின் மேல குவெஸ்டின் கேட்டு என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மியாவையும் கேள்வி கேக்குறாங்க. ஜேட் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்க அந்த இடமே கலோபரமா ஆயிடுதுங்க. பையனை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல மியா தன்னோட வீட்டுல இருக்கா. அவங்க அப்பா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. அவங்க அப்பா கிட்ட எந்த ஒரு பதிலும் சொல்லுங்க. இப்ப அந்த கை மியாவோட பேக்ல இருக்குங்க. அந்த பேக்ல இருந்து அந்த கையை எடுத்து வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரேலிய பாக்கலான்னு போவா. ஆனா அவங்க அம்மா அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அவ பார்த்து பயங்கரமா கத்திடுறாங்க, உன்னாலதான் எல்லாமே, நீ தான் உன இந்த கேம் விளையாட அலோ பண்ணிருக்க, உங்க அம்மாவோட ஆவி வந்ததுக்கு அப்புறம் சின்ன பையன் கூட பாக்காம 50 செகண்ட்ஸ்க்கு மேல அவனை இந்த கேம் விளையாட விட்டு இருக்க, அதுக்கப்புறம் தான் இந்த விபரீதம் நடந்திருக்குன்னு இவ மேல தாங்க பழைய விழுந்திருக்கு. தன்னோட ஃப்ரெண்டும் பேசல, இவளுக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாயிடுது. சரி இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போலான்னு பாக்குறா. அந்த சமயத்துல அவங்க அம்மாவோட உருவம் நிக்கிற மாதிரியே இருக்கு. என்னடா நம்ம அம்மாவோட உருவம் இந்த ஹாஸ்பிட்டல்ல நிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் எங்க போச்சோ அங்க ஃபாலோ பண்ணி போறா. அது ஒரு ரெஸ்ட் ரூம். அவ போன உடனே சடார்னு அந்த கதவு சாத்திக்குது. எந்த ரெஸ்ட் ரூமோட கதவு சாத்திக்கிச்சோ அதுக்குள்ள இருந்து அவங்க அம்மாவோட குரல், மியா ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி பயங்கர அழுகையோட கேக்குற மாதிரி இருக்கு. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த கதவு போய் தட்டி, அம்மா உள்ள இருக்கீங்களா, வெளியில வாங்க வெளியில வாங்க அப்படின்னு தண்ணியே மறந்து அவங்க அம்மாவை கூப்பிடுறா. அதுக்கப்புறம் அந்த கதவை புஷ் பண்ணி திறந்த உடனே உள்ள பார்த்தா யாருமே இல்லங்க. அவளுக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுது. அந்த இடத்த விட்டு கடகடன்ட்டு நின்று போனவ வெளியில வரா. அவ வரத டேனியலும் பாக்குறான். என்ன இவ ஃபெடப் ஆகி வெளியில வராளே அப்படின்ட்டு அவளை ஃபாலோ பண்ணி அவளையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி மியாவோட வீட்டுக்கு போறாங்க. மியாவோட வீட்டுக்கு போன உடனே எப்படி அந்த ஸ்பிரிட் என்ன மியான்னு கூப்பிட்டுச்சு, ரயிலுக்கு வந்த ஸ்பிரிட்டுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படின்னு டேனியல பாத்து கேக்குறான். இங்க பாரு, ஸ்பிரிட்ங்கிறது நம்மள சுத்தி தான் இருக்கும். நம்ம என்ன பண்றோம், நம்மளோட விஷயங்கள் எல்லாமே அதுங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, நம்ம ஃபன்னா பண்ணிட்டு இருந்தோம், இந்த அளவுக்கு விபரீதமும் முடியும்னு யாராவது யோசிச்சோமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு டக்குன்னு திரும்பி பாக்குறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்துல லவர்ஸ்ங்க. மியா தான் இந்த காதலையே விட்டு கொடுத்துருப்பா. அவங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம இருந்ததுனால டேனியல கைவிட்டு இருப்பா. அதனால ஒரு ஹார்ட்ட வரைஞ்சி டேனியல் ஃபார்மியா அப்படின்னு எழுதிருப்பா. அதை பார்த்த உடனே டேனியலுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்ப நம்ம ரெண்டு பேரும் கையோட கை வச்சு ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னு அதே மாதிரி பண்ணி பாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இவங்க லவ் பண்ணவங்க தானே. டேனியலுக்கு அந்த ஃபீல் இல்லைனாலும் மியாவுக்கு லைட்டா அந்த ஃபீல் இருக்கதான் செய்யும். டேனியல் அதுக்கப்புறம் நல்லா தூங்கி போயிடுறாங்க. இவ மொபைல வச்சு தன்னோட அம்மா கூட எப்படி எல்லாம் பேசினா அப்படிங்கறத வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருப்பா. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இவளும் தூங்கலான்னு போறான். அந்த சமயத்துல இவளுக்கு தூக்கமே வராது. டேனியலோட காலு இவளோட தலைமாட்டுல இருக்கும். இவளும் டேனியலோட கால் கிட்ட போய் படுத்துக்கிட்டு தூங்கியும் போயிடுறாங்க. இவளுக்கு அந்த சமயத்துல ஏதோ ஒரு மானுஷமான குண்டு உருவம், ஆவி உருவம் அவன் முன்னாடி வருதுங்க. பாக்குறதுக்கே பயங்கர அருவருப்பா இருக்கு. நேரா வந்தது டேனியலோட காலை அப்படியே கடிச்சிட்டு இருக்கு. இத பார்த்து மியா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு, டேனியல் எந்திரி எந்திரி எந்திரின்னு பயங்கரமா கத்துவா. ஒரு கட்டத்துல டேனியலும் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு பார்த்த டேனியலுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா டேனியலோட காலை கடிச்சிட்டு இருக்கிறது மியா தாங்க. எங்க அந்த லேடி, எங்க அந்த லேடின்னு மியா கேட்க, என்னது லேடியா, நீ தான் என் காலை கடிச்சிட்டு இருந்த, நீ நடந்துக்கிறதே சரியில்லை, உனக்கு ஆறுதலா இருக்கணும்னு தான் உங்க வீட்டுக்கு வந்தேன், நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு டக்குன்னு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி அந்த இடத்த விட்டு போக அவளுக்கு ரொம்ப கில்ட்டி கான்சியஸ் ஆயிடுது. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறா. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கையை எடுத்து வச்சுக்கிட்டு திரும்பவும் டாக் டு மீ அப்படின்றா. அந்த இடத்துக்கு அவங்க அம்மாவே வராங்க. எதுக்காகமா என்ன விட்டு போனீங்க, நீங்க இல்லாம என்னால வாழவே முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, எனக்கும் உன்னை விட்டு போறதுல இஷ்டமே இல்லமா, உங்க அப்பாவை விட்டு போறதுலயும் எனக்கு இஷ்டமே இல்லமா, அவங்க ரெண்டு பேரையும் பிரிய முடியாம எந்த அளவுக்கு நான் தவிக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும், நீ ஃபர்ஸ்ட் ரிலேவை போய் காப்பாத்து, அவனோட ஆன்மா பேய்கள்டையும் பிசாசுகள்டையும் மாட்டிக்கிட்டு இருக்கு, உன்னால மட்டும் தான் காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்ல அங்க கட் பண்ணி அடுத்த பக்கம் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ரிலேவோட உடம்ப அவங்க அம்மா தொடச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு போன் கால் வர அவங்க வெளியில போயிடுறாங்க. அந்த சமயத்துல ரிலேவோட அக்கா ஜேட் மட்டும்தான் இருக்கா. நிலையோக்கு டக்குன்னு மொழி போறது. அவனோட தலைய அவனே மடார் மடார்னு கீழே விழுந்து செவுத்துல மோதிப்பான் பாருங்க. அப்படியே ரத்த ஆறா ஓடும். ஜேடு கத்திர சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா கடகடன்னு உள்ள வந்து பார்த்தா ரிலே கீழே கிடக்குறான். என்ன பண்ணி வச்சிருக்க, என்னாச்சு அப்படின்னு ஜேட பாத்து கேட்க, இல்லம்மா அவனே தானா முழிப்பு வந்து கீழே விழுந்து அவனோட தலைய அவனே இடிச்சுக்கிறாமா அப்படின்னு பதறின மாதிரி சொல்றா. இவனுக்கு மட்டும் அந்த கையில இருந்து இவன் கையை எடுத்ததுக்கு அப்புறம் கூட பேய் அவனை விட்டு போகலங்க. அடுத்த சீன்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மியாவோட வீட்டுல ஒண்ணு கூட. அப்பதான் டேனியல் மியா கூட நைட் ஸ்டே பண்ணது ஜேடுக்கே தெரிய வருது. அதை பார்த்து பயங்கரமா கோவப்படுறா. சரிடா அந்த கையை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்க ஜோஷ் கிட்ட கேட்டோன்னே அவன் நான் டக்கெட் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன் இன்னொருத்தனை தேடி போயிருப்பான் இல்லைங்களா, அவங்க அண்ணன் கூட பாக்காம குத்தி கொண்டுட்டு தண்ணி தானே குத்திக்கிட்டு செத்து போவான் இல்லைங்களா, அவன் பேர் தான் டக்கெட். சோ அவனும் இதே மாதிரி டிமானிக் ஆக்டிவிட்டியாலதான் அஃபெக்ட் ஆகி அண்ணனையும் கத்தியால குத்திட்டு அவன் செத்து போயிட்டான். பட் அண்ணன் இன்னும் சாகல, அவரு உயிரோட தான் இருக்காரு. டக்கெட் சாகிறதுக்கு முன்னாடி அந்த கையிலாமே என்னால பேய்களை உணர முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். சோ டக்கெட் இப்ப உயிரோட இல்லைனாலும் அவங்க அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அவங்க அண்ணனை பார்க்க போறாங்க. அவனும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதிலே பேசாம பஸ்ல ஏறிடுறாங்க. அந்த சமயத்துல நடந்த எல்லா கதையும் சொல்ல, ஒரு சின்ன பையனை வச்சா விளையாண்டீங்க, உங்களுக்கு எல்லாம் எல்லாமே விளையாட்டா போச்சு இல்லையா. இதுக்கு மேல அவனை கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது, ஏன்னா அவன் கூடவே அந்த பேய் இருந்தாலும் இருக்கலாம், அவன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நக்கலா சொல்ல அதை கேட்டோன்னு ஜேடுக்கு சமக்கம் வந்துருது. போயிட்டு இருக்க பஸ் டக்குன்னு ஸ்டாப் பண்ணி ஒரு இடத்துல இறங்கிடுறாங்க. பின்னாடியே ஹீரோயினும் இறங்கி என்னாச்சு, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, அவங்க கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வாங்கிருக்கலாமே, ஏன் அவசரப்பட்டு பஸ்ஸை விட்டு இறங்குன அப்படின்னு கேட்டோன்னு மியாவை பார்த்து ஜேடு பயங்கர அசிங்கமா, ஆமாண்டி உனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் கூட தூங்க தெரியும், இன்னைக்கு என் தம்பி முடியாம கிடக்கிறதுக்கு காரணமே நீதான், அவனை விளையாட சொன்னதும் நீதான், எல்லாரும் வேண்டான்னு சொல்லியும் உன் கூட பழகின பாரு, என்ன சொல்லணும்னு பயங்கரமா கோச்சுக்கிறா. அந்த சமயத்துல மியா பயங்கர நிதானமா, இங்க பாரு நான் எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன்லயும் அவனை என் கூட தங்க வைக்கல, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லாம இருந்துச்சு, அது மட்டும் இல்ல இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வேலையா நம்ம உன் தம்பிய காப்பாத்தணும். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா நம்ம 90 seconds எரிஞ்சிட்டு இருக்க கேண்டிலையும் ஆஃப் பண்ணணும், அவன் கையோட புடிச்சிட்டு இருக்க அந்த பொம்மை கையையும் விடுவிக்கணும். அந்த பொம்மை கையையும் நம்ம லேட்டா தான் விடுவிச்சோம், ஆனா கேண்டில் அணைக்க மறந்துட்டோம். திரும்பவும் நம்ம அதே மாதிரி கேண்டில் ஏத்தி வச்சு டாக் டு மீன் சொல்லி பேயையும் வர வச்சு 90 seconds அந்த கேண்டிலையும் அணைச்சு அவனை அந்த ஆன்மாக்கள் கிட்ட இருந்து காப்பாத்தணும், இந்த பேய்கள் கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. யாருக்குமே அதுல உடன்பாடு இல்லங்க, எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த இடத்துல நிக்கிறது ஜேடு, மியா, டேனியல், இவங்க 3 பேரும் தான். சரின்னு இவங்க 3 பேரும் அதை பண்ணி பாக்கலாமேன்னு முடிவெடுத்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. டேனியல் மெழுகுவத்தியை ஏத்த மியா அந்த பொம்மை கைய ரேலியோட கையோட கனெக்ட் பண்ணி டாக் டு ஹிம்னு சொல்றா. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம ரேலி அப்படியே படுத்துட்டு இருக்கான். ஒருவேளை அவனாவே டாக் டு மீன்னு சொன்னா மட்டும்தான் அவனுக்குள்ள பேய் வரும் போல இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மியா யோசிக்கிறா. அந்த நேரத்துல டேனியலும் மெழுகுவத்தியா ஆஃப் பண்ணிடுறான். இதெல்லாம் வேலைக்காகாது, நான் தான் சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல இல்ல நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், பேயை எனக்குள்ள வர வைக்கிறேன், என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு மியா தனக்கு தானே ட்ரை பண்ண போக அந்த சமயத்துல ஜேடு என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ உனக்கு ட்ரை பண்ணா என்னோட தம்பி எப்படி ரெக்கவர் ஆவா அப்படின்னு கேட்டோன்னு, இங்க பாரு இப்போ உன்னோட தம்பி செல்ஃப் கான்சியஸ்லி இல்ல, அவனோட ஆன்மா அவன் உடம்புக்குள்ள இருந்துச்சுன்னா அவனே அவன் இடிச்சுப்பானா, இல்ல இல்ல இந்த கேம் விளையாடும் போது அவனோட ஆன்மா கண்டிப்பா வெளியில போயிருக்கும், இன்னொரு ஆன்மா தான் அவன் உடம்புக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த கேமை நான் திரும்ப விளையாட போறேன், கண்டிப்பா உன் தம்பியோட ஆன்மா இங்க எங்கேயாவது தான் இருக்கும், அவங்க கிட்ட நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை புடிச்சுக்கிட்டு கேண்டில் ஏத்தி வச்சு டாக் டு மீன் ஹீரோயின் சொல்ல ரேலியோட ஆன்மா வரும்னு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு வந்து நிக்குதுங்க. அந்த குட்டி பொண்ணு பார்த்தா நல்ல ஆன்மாவா இருக்கு. சரின்னு அந்த குட்டி பொண்ணு கிட்ட ரேலியோட ஆன்மா எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது விஷுவலா மியாவோட உடம்புக்குள்ள போய் அப்படியே காட்டுதுங்க. ரேலியோட ஆன்மாவை 10-15 பேய் ஒன்னா புடிச்சுக்கிட்டு கும்பலா உட்காந்துட்டு விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அத பார்த்த உடனே மியாவுக்கு சுய நினைவுக்கு திரும்ப முடியாம அப்படியே கத்திட்டு இருக்கா. அதை இவங்க 2 பேரும் பார்க்க டக்குன்னு கையையும் புடுங்கிடுறாங்க, கேண்டிலையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. சுய நினைவுக்கு வந்த மியா, இல்ல உன் தம்பிய காப்பாத்த முடியாது, அவன் கூட அவன் ஆன்மா கூட நிறைய பேய்கள் இருக்கு, அதெல்லாம் உன் தம்பிய விடாது போல இருக்கு அப்படின்னு பயங்கரமா கதறினபடி சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனா அவங்க அப்பா, என்னாச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஏதோ பிரச்சனைன்னு நான் கேள்விப்பட்டேன், எதா இருந்தாலும் ஓப்பனா என்கிட்ட பேசுமா, நானும் உன்கிட்ட ஓப்பனா பேசுறேன், எத்தனை நாளைக்கு நீ என்கிட்ட பேசாம இருப்ப, உங்க அம்மா இறப்புக்கு காரணம் என்னன்னு என்ன பல தடவை கேட்டிருப்ப, நான் ஒரு விஷயத்த உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டமா, அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தாங்க, அதுவும் உனக்கு எழுதி வச்சிருந்தாங்க, என்னன்னா அவங்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு நோய் இருந்துச்சு, அதுவும் பயங்கர வலியை தரக்கூடியது, அந்த நோயினால அவங்க வலிய தனக்குள்ளே அனுபவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வலியை தாங்க முடியாம தான் அதிகப்படியான பில்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க தெரிஞ்சதாமா தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்ல ஹீரோயின் பயங்கரமா கதறி அழுகிறா. இந்த விஷயத்த சொன்னோன்னே அவங்க அப்பா ஓடி வந்து கட்டி அணைச்சு கதறிட்டு இருக்காங்க. அப்போ இங்க வா, அவன் சொல்றதெல்லாம் போய் அவன் கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி மியாவோட அம்மா ஒரு கிளிச் வடிவத்துல தெரிய இவ்வளவு அவங்க அப்பா கிட்ட என்னோட ரூமுக்கு போகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் ரூமுக்கு போறா. அங்க போனா கண்ணாடியில அவங்க அம்மாவோட உருவம் அப்படியே உட்காந்துட்டு இருக்குங்க. அது மியா கிட்ட, பாரு உங்க அப்பா உண்மையானவர் கிடையாது, அவரு சொல்றதெல்லாம் போய் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா உன்னை கொல்ல போறாரு, அவரு நீ இருக்க ரூமோட கதவை தட்டுவார் பாரு அப்படின்னு சொல்லும் போதே கதவு படபட படபடன்னு தட்டுதுங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா மியாவோட அப்பா வெளியில உட்காந்துக்கிட்டு மியா என்ன பண்றா, ஏன் எதையும் நம்ம கிட்ட சொல்லல, பேக்ல என்னதுதான் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேக ஆரஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தா மியாவோட அம்மா மியாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, எப்படியாவது ரெய்லிய காப்பாத்தணும், ரெய்லிய பல பேய்கள் பிடிச்சிருக்குன்ற விஷயம் உனக்கும் தெரியும் இல்லையா, அவனோட ஆன்மாவை காப்பாத்தணும்னா அவனை நீ கொல்லணும், அவனோட ஆன்மாவை மீட்கவே முடியாது, அவனோட ஆன்மாவை நரகத்துக்கு அந்த பேய்கள் எடுத்துட்டு போயிடும், எப்படியாவது அவனை கொன்னினா அவனோட ஆன்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயினும் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டு இருக்கா. அதே சமயத்துல பட படன்னு மியாவோட அப்பா கதவை தட்டினாரு இல்லைங்களா, அவரு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வருவாரு பாருங்க. அவர் முகமே ஒரு காட்டேரி முகம் மாதிரி இருக்கும். அப்படியே மியாவை பார்த்து வேகமா அப்ரோச் பண்ணிட்டு வந்து மியாவை கீழே புடிச்சு தள்ள மியா கீழே விழுந்துடுறா. அந்த போராட்டத்துல பக்கத்துல ஒரு சிஸ்டர் கிடக்குங்க, தற்காப்புக்காக எடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இந்த போராட்டத்துல மியா பலமா கத்திடவும் செய்வா. இவளோட குரலை கேட்டு உண்மையா பேக செக் பண்ணிக்கிட்டு இருந்த அவங்க அப்பா வெளியில இருப்பாரு இல்லைங்களா, அவரு நேரா உள்ள வர மியா தரையில படுத்துக்கிட்டு எது கூடவோ போராடுற மாதிரி அப்படியே போராடிட்டு இருப்பா. என்னாச்சு மியான்னு அவர் கிட்டக்கு வந்து கேட்க அந்த சமயத்துல பேய் ரூபத்துல இருந்த பேய் திடீர்னு காணா போக இவ ட்ரை பண்ணி எடுக்கணும்னு நினைச்ச சிஸ்டர் எடுத்து ஒரே குத்து அவங்க அப்பா கழுத்துலயே குத்திடுறா. என்ன பண்ண மியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கழுத்து புடிச்சிட்டு இருக்காரு. ஆனா ரத்தம் குபு குபுன்னு கொட்டிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கடகடன்னு அந்த சமயத்துல மியா ஜேடுக்கு கால் பண்ணி உன் தம்பியை காப்பாத்துற வழி எனக்கு தெரிஞ்சிருச்சு, நேரா வீட்டுக்கு வானோ ஒரு காலை பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல நோக்கி ஓடுறா. அந்த சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல ஜேடோட அம்மா வெளியில போன் பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. மியாவை பார்த்துட்டு அவன் ரூம்ல தாமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மியாவை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு நீ பாத்துக்கமா அப்படின்னு அவங்க அம்மா வெளியில போயிடுறாங்க. நேரா போன மியா அவங்க அப்பாவை குத்தின கத்திரிக்கோளோட உள்ள போறா. அதே கத்திரிக்கோளை எடுத்து ஓங்குவா பாருங்க. இடத்துல ரேலிக்கு பதில வேற ஒரு பாட்டியோட உருவம் இருக்கு. என்ன குத்து, ஏன் நிறுத்திட்ட, என்ன தொடு, என்ன தொடு, என்ன குத்து அப்படிங்குது. இவன் நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திரிக்கோளை கீழே இறக்குறா. அந்த சீன் அதோட கட் ஆகுது. இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த கேப்ல ஜேடு மியாவோட வீட்டுக்கு போயிருப்பா. மியாவோட வீட்டுல போய் பார்த்தா மியாவோட அப்பா ரத்த வெள்ளத்துல உட்காந்துட்டு இருப்பாரு, உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு இமீடியட்டா ஜேடு அவங்க அம்மாவுக்கு கால் பண்றா. அம்மா மியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலா, அவ வீட்டுல அவங்க அப்பாவை சிஸ்டரால குத்திட்டு நேரா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான்னு நினைக்கிறேமா, அவளை எப்படியாவது தடுங்க, நம்ம தம்பியை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா ஓடி வந்து பாக்குறாங்க. மியாவையும் காணும், ரேலியையும் காணுங்க. எங்க போனாங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு பக்கத்துல இருக்க சிஸ்டர்ட்ட கேட்பாங்க. அவங்களும் தெரியலன்னு சொல்றாங்க. அவங்க அங்க காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்க வெளியில பார்த்தா மியா ரேலிய ஒரு வீல் சேர்ல வச்சு தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கா. பயங்கர வேகமா காரை ஓட்டிட்டு வந்த ஜேட் மியா அரை மயக்கத்துல ரேலிய வீல் சேர்ல தள்ளிட்டு போறது தெரியுது. பின்னாடியே கத்திக்கிட்டே ஃபாலோ பண்ணிட்டு வரா. ஆனா அவ போறதோ ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குங்க. அவளோட கண்ணுக்கு ரேலிக்கு பதில பெட்ல படுத்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பாட்டி பேய தள்ளிட்டு போற மாதிரி இருக்கு. அவ தோலை அவங்க அம்மாத்தோட கரெக்டா பண்ணிட்டமா, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ரேலியோட ஆன்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதே சமயத்துல பின்னாடி காட்டுறாங்க. ஜேடு ஓடி வந்துட்டு இருக்கா, கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல பயங்கரமான சத்தம், ஏதோ ஒரு காரை காட்டுறாங்க. அந்த இடத்துல பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு நமக்கு தெரியுது. அப்படியே கேமராவை ஏரியல் ஷாட்ல காட்டுவாங்க பாருங்க. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. என்னன்னா மியா நடு ரோட்ல கொலாப்ஸ் ஆகி அப்படியே கிடக்குறா. அவ உங்க அம்மா சொன்ன பேச்சையும் கேட்கல, வீல் சேர்ல உட்காந்துட்டு இருந்த அந்த பாட்டி பேய் சொன்ன பேச்சையும் கேட்கலங்க. அதுக்கு பதிலா ரேலி அப்படியே ஓரமா விட்டுட்டு அவதான் ஜம்ப் பண்ணிருப்பா. அப்படியே டக்குன்னு எழுந்து ஜேடு கிட்ட போறா. அதே சமயத்துல ஜேடு தன்னோட தம்பியை தூக்கி வச்சிட்டு இருக்கா. நேரா அவ ஹாஸ்பிட்டலுக்கும் தம்பியை கூட்டிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே இவளும் போறா. அப்ப பார்த்தா லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. இப்ப பேசுறத யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன் அவங்க அப்பாவே நடந்து போயிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவை அப்பா நில்லுங்கப்பா நில்லுங்கப்பான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா. சமயத்துல இன்னொரு பக்கம் குரூப்பா உட்காந்து ரேலி ஜேட் அவங்க அம்மா 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ரேலிக்கு குணமா இருக்குங்க. என்னடா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அதுக்குள்ள குணமாயிடுமா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா இடமும் பிளாக் அவுட் ஆகுது. டக்குன்னு அவளோட கைய அவளே பாக்குறா. தாறு மாறா விரல்கள் எல்லாம் உடஞ்சிருக்கு. என்ன நடக்குதுன்னே மியாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து இவ எழுந்து வருவா இல்லைங்களா, அப்போ எல்லார்கிட்டயும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவா. யாருமே இவகிட்ட பேச மாட்டாங்க. அடுத்து அவங்க அப்பா வேக வேகமா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பா அப்பான்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அவரு ஒரு லிப்டுக்குள்ள போய் கதவையும் சாத்திக்கிறாரு. இந்த இடமே கும்மிரட்டா இருக்குங்க. அப்போ அவளுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தை நோக்கி போறா. அங்க ஒரு கைகள் நீட்டின மாதிரி இருக்கு. அந்த கைய போய் இவளும் ஹோல்ட் பண்றா. அடுத்த நிமிஷம் டாக் டு மீ அப்படின்னு ஒரு பையன் சொல்ல ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே கேமரா நம்ம ஹீரோயினை நோக்கி போகுது. இந்த இடத்துல டைரக்டர் கொடுத்த ட்விஸ்ட் வேற லெவல். வேற ஒன்னும் இல்லங்க, அந்த கைய வச்சுக்கிட்டு வேற செட் ஆஃப் பீப்புள்ஸ் அதே கேம் விளையாடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆன்மாவா போய் ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. இதோட இந்த படமும் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான பேய் படம்னு உங்க கமெண்ட்ல சொல்லுங்க.